கள்ள நோட்டுகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பின்னடைவுக்கு தள்ளும் ஒரு கொடிய வைரஸ். பண மதிப்பிழப்புக்கு பிறகு நாட்டில் உள்ள கள்ள நோட்டுகள், கருப்பு பணம் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிடும் என்று கூறப்பட்டது. ஆனால் அதன் பிறகு நாட்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக சொல்கிறது அதிர்ச்சியளிக்கும் புள்ளி விவரங்கள். 2022 நிதியாண்டில் இந்திய மதிப்பின் கள்ள நோட்டுகள் 10.7% அதிகரித்துள்ளதாகவும், 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் 101.9%, 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 54% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்களை வெளியிட்டது. இந்த ஆண்டும் கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்தாலும் கள்ள நோட்டுகளின் புழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பது அதிர்ச்சியான ஒன்று. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற சம்பவம் திருச்சியை அடுத்த மணப்பாறை பகுதியில் நடந்துள்ளது. 84 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் கும்பல் ஒன்றை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மணப்பாறை பகுதியில் இருந்து கள்ள நோட்டுகளுடன் காரில் கும்பல் ஒன்று தப்பிச் செல்வதாக வையம்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. வையம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் தங்கசாமி தலைமையிலான போலீசார் அங்கு சென்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வையம்பட்டி பகுதியில் உள்ள செல்போன் கடை ஒன்றிற்கு காரில் வந்த கும்பல் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளை கட்டாக கொடுத்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிய வந்தது. காரை சோதனை செய்தபோது காருக்குள் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதற்காக வாங்கி வைத்த செல்போன் கடை உரிமையாளர் தங்கவேல் காரில் கள்ள நோட்டுகளுடன் வந்த கோவையைச் சேர்ந்த பார்த்தசாரதி, சதீஷ் ஆகியோரை வையம்பட்டி போலீசார் கைது செய்தனர். கைதான 3 பேரிடமும் தனித்தனியாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பால்வண்ணநாதன் தலைமையிலான போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கைதான பார்த்தசாரதி தன்னை பத்திரிகையாளர் போலவும் வழக்கறிஞர் போலவும் காண்பித்துக் கொண்டு கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்றது தெரிய வந்தது. மேலும் இவர் திரைப்பட இயக்குனர் ஒருவரிடமிருந்து திரைப்படங்களில் பயன்படுத்தும் போலி நோட்டுகளை வாங்கிக் கொண்டு புழக்கத்தில் விடும்போதுதான் போலீசில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. கைதான 3 பேரிடமிருந்து 2000 ரூபாய் நோட்டுகள் 42 கட்டுகளுடன் மொத்தம் 84 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். பார்த்தசாரதி பயன்படுத்திய காரில் பிரஸ், வக்கீல் என்று எழுதி வைத்துக் கொண்டு கள்ள நோட்டுகளை கொண்டு சென்று புழக்கத்தில் விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய நபர் தப்பி ஓடிவிட்டார். அவர் யார் என்பது குறித்த தகவல்களை போலீசார் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். பார்த்தசாரதிக்கு கள்ள நோட்டுகளை கொடுத்த திரைப்பட இயக்குனர் யார் என்கிற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. அவரின் பின்னணி குறித்த விசாரணையில் போலீசார் களமிறங்கியுள்ளனர். மேலும் இந்த கள்ள நோட்டுகள் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் 3 தனிப்படை போலீசார் கோவை, கேரளாவிற்கு விரைந்துள்ளனர். கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 3 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த வையம்பட்டி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போலீஸ் காவலில் எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.